2018 திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழைக்காய் சந்தையில் விவசாயிகள் வாழைத்தார்களை விற்பனைக்காக குவித்தனர். அங்கு நடைபெற்ற ஏலத்தில் செவ்வாழைத்தார் 800 ரூபாய் வரையிலும் ரஸ்தாலி 450 ரூபாய் வரையிலும் கற்பூரவள்ளித்தார் 250 ரூபாய்க்கும் விற்பனையாகின. அதேபோல் கற்பூரவள்ளி 450 ரூபாய்க்கும் பூவன் பழம் 200 ரூபாய்க்கும் நாட்டு வாழை 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த காலங்களில் மிகவும் மந்தமாக இருந்த வாழை விற்பனை தற்போது சூடுபிடித்து நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் தொடங்கிய நிலையில் 2 மீட்டர் ஆழம் தோண்டப்பட்டு மணிகள், பாசிகள், பானை ஓடுகள், விலங்கின் எலும்புகள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் அகழாய்வின் போது 2 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சேதமடைந்த மண்மூடி குமிழ் கண்டறியப்பட்டது. கலைநயத்துடன் செய்யப்பட்ட இந்த மூடி குமிழ் சிறுவர்கள் தரையில் சுற்றிவிட்டு விளையாடுவது போன்ற அமைப்பை உடையதாக உள்ளது என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்விற்கு போக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார். இதில் திருத்தணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன் பங்கேற்று காவலர்களுக்கு நீர்மோர், லெமன் ஜூஸ் வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கீதா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு அலுவலகங்கள், அலுவலக வளாகத்தில் உள்ள சுவர் விளம்பரங்கள், போஸ்டர்கள், விளம்பர போர்டுகள், பிளக்ஸ் மற்றும் கொடிகள் அனைத்தும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. வேதாரண்யம் அருகே அண்ணாபேட்டையில் மின்கசிவால் குடிசை வீடு எரிந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அண்ணாபேட்டையில் மின்கசிவு காரணமாக சிவலிங்கம் என்பவரது குடிசை வீடு முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதில் ரேஷன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்கள், 50,000 ரொக்கம், 5 சவரன் நகைகள் உட்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. விழுப்புரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகள் சார்பில் சுவர்களில் எழுதப்பட்ட வாசகங்கள், படங்கள் அழிக்கப்படாமல் உள்ளன. இவை தேர்தல் விதிமுறை மீறல் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பிஜி அவென்யூ பகுதியைச் சேர்ந்த சரோஜா கட்டிட வேலை செய்து வந்தார். தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையை கடக்கும் பொழுது மதுரவாயில் நோக்கி வந்த கார் அவர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சரோஜா உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்துக்கு காரணமான பல் மருத்துவர் ஜெயச்சந்திரனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் அரசியல் கட்சி சார்பில் வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகள், சுவர் விளம்பரங்கள், கொடிக்கம்பங்கள் இதுவரையில் அகற்றாமல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ராஜபாளையம் அருகே உள்ள அயன் கொள்ளங்கொண்டான் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பீரவும் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருந்தது. 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 9 சவரன் தங்க ஆபரணங்களும் கோயில் உண்டியல் பணம் 16,000 ரூபாய் ரொக்கப்பணமும் வெள்ளியிலான கோயில் பூஜை பொருட்களும் திருடப்போயிருப்பது தெரியவந்துள்ளது. காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
செஞ்சியை சேர்ந்த லாரி டிரைவர் ஜாகீர் ஹுசேன் புதுவையில் உள்ள தனது நண்பரின் 11 வயது மகனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அந்த சிறுவன் தனது பெற்றோரிடம் கூறியுள்ளான். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் குழந்தைகள் நலக்குழுவிடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து ஓதியஞ்சாலை போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து டிரைவர் ஜாகீர் ஹுசேனை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சார் ஆட்சியர் ஆனந்த் மோகன் தலைமையில் அனைத்து வருவாய்த்துறையினருக்கான தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. கூட்டத்திற்கு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிலையம் வரை வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஓமலூர் சட்டமன்ற தொகுதி மண்டல அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஓமலூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் வாக்குச்சாவடியில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து செயல் விளக்கங்கள் அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வீரவேல் வெற்றிவேல் தேர்தல் யாத்திரை நடைபெற்றது. ஓசூர் இராம் நகரில் தொடங்கிய பேரணியில் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளரும் தேசிய பொதுச் செயலாளர் மனசேட்டி ரவி அவர்கள் பங்கேற்று முன்னிலை வகித்தார். வீரவேல் வெற்றிவேல் என்கிற கோஷங்களுடன் பாஜக கொடிகளை கையில் ஏந்தி நடந்த பேரணி காந்தி சிலை தேன்கனிக்கோட்டை சாலை வழியாக தாலுகா அலுவலகம் முன்பாக நிறைவடைந்தது. இதில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான காயத்ரி ரகுராம், பாஜக மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் பங்கேற்றிருந்தனர். ஏழு பேர் விடுதலையை வலியுறுத்தி மதுரை மத்திய சிறையில் 10 நாட்களாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து வந்த மாவோயிஸ்ட் ஆதரவாளர் விவேக் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரை விடுதலை செய்யக்கோரி மதுரை மத்திய சிறையில் உள்ள மாவோயிஸ்ட் ஆதரவாளரான விவேக் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் விவேக் உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்ததால் அவரது உடல்நிலை கவலைக்கிடமான நிலைக்கு சென்றது. இதையடுத்து அவரது வழக்கறிஞர் ராஜா என்பவர் சந்தித்து பேசிய பின் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். கடலூர் மாவட்டம் வடலூர் ரயில்வே கேட் அருகே உள்ள பாலாஜி நகர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் இருப்பதாகவும் பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக குடியிருப்பு பகுதியில் உள்ள அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த வடலூர் காவல்துறையினர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோங்குடி ஊராட்சிக்குட்பட்ட யோகாம்பாள்புரம் கிராமத்தில் கடந்த 2018-2019 ஆண்டு சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பொது விநியோக அங்காடி கட்டிடம் கட்டப்பட்டு இன்று வரை திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் இந்த பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கோங்குடியில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கும் நிலை இருந்து வருகிறது. புதிய கட்டடம் திறக்கப்படாமல் போட்டியே கிடப்பதால் அதனை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கூறி அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டத்தை கைவிட்டனர். நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே உள்ள சண்முகபுரத்தை சேர்ந்த சாலிட் ராஜா பெனட் மேரி தம்பதியினருக்கு 9 வயதில் ஒரு பெண்ணும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். பெனட் மேரிக்கு வெள்ளைச்சாமி என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பெனட் மேரி வெள்ளைச்சாமியுடன் வெளியே செல்லும் பொழுது தனது 5 வயது மகனை அழைத்து சென்றதாகவும் செல்லும் இடங்களில் எல்லாம் சிறுவனின் முகம், வயிறு, தொடை பகுதிகளில் சிகரெட்டால் வெள்ளைச்சாமி சூடு வைத்து கொடூரமாக காயங்களை ஏற்படுத்தி உள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. காயங்கள் குறித்து தந்தை சாலிட் ராஜா நெல்லை மாவட்ட குழந்தைகள் நல அமைப்பிடம் புகார் அளித்ததன் பேரில் குடும்ப நல அமைப்பினர் பனகுடி காவல் நிலையத்திற்கு இதுகுறித்து தகவல் கொடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவனிடமிருந்து வாக்குமூலம் பெற்றனர். திருமணத்தை மீறிய உறவுக்காக தனது மகனை தீயினால் துன்புறுத்தும் போது அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தாயின் ஈவு இரக்கமில்லாத செயலை கண்டு இந்த பகுதி மக்கள் பெரும் வேதனை அடைந்தனர். இதுகுறித்து பனகுடி போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி பகுதியில் தேவதானப்பட்டியில் இருந்து வைகை அணை செல்லும் சாலை கடந்த மாதம் சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள குளத்துக்கரையில் ஆபத்தான முறையில் சாலை சீரமைக்கப்பட்டதால் இரவில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோக்கள் விபத்துக்குள்ளாகும் நிலை உள்ளதாகவும் தடுப்பு வேலி அமைத்து விபத்தை தடுக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பெரியகுளம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது விபத்து ஏற்படும் இடத்தை ஆய்வு செய்து தடுப்பு வேலி அமைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு தண்ணீர் பந்தல் காலனி பகுதிக்கு உட்பட்ட வீரப்ப செட்டியார் நகரில் தனியாருக்கு சொந்தமான வீட்டின் மாடியில் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தால் கோபுரம் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மின் வாரியம் மற்றும் மண்டல அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆனால் நடவடிக்கை இல்லாத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா பருத்திக்குடி ஊராட்சியில் பரமசிவபுரம் முதல் பருத்திக்குடி வரை குண்டும் குழியுமாக இருந்த தார் சாலையை புதிதாக அமைப்பதற்கு 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. கப்பி கற்கள் பரப்பிய நிலையில் தார் சாலை போடாமல் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் கிராம மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பருத்திக்குடி ஊராட்சியில் கிடப்பில் போடப்பட்ட சாலையை செப்பனிட கோரி தப்படித்து சங்கு ஊதி நூதன போராட்டம் நடத்தினர். கிராம மக்களின் நலன் கருதி உடனடியாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் விஜய் சங்கல்ப யாத்திரை என்கிற பெயரில் வெற்றி உறுதியேற்பு பேரணி திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி சிந்தாமணி பகுதியில் தொடங்கிய இந்த பேரணி சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக மேலரன் சாலையில் உள்ள தேவர்ஹால் அருகே நிறைவடைந்தது. இந்த பேரணிக்கு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அனுமதி வழங்காத நிலையில் பேரணியானது நடைபெற்றது. சென்னை மேடவாக்கத்தை அடுத்த பெரும்பாக்கம் எழில் நகரில் வசித்து வரும் தேவப்பன் மற்றும் சரவணன் ஆகியோரது இருசக்கர வாகனங்கள் திடீரென மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன. இதனை கண்டதும் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். அதற்குள் இருசக்கர வாகனம் தீயில் எரிந்து நாசமானது. இருசக்கர வாகனத்தை முன்விரோதம் காரணமாக யாரேனும் தீ வைத்து கொளுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பெரும்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதிய விபத்தில் கணேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கணபதி சுந்தர நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த இவர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ஐயப்பனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே நடைபாதை ஓரத்தில் சிறிய காலனி கடை ஒன்று உள்ளது. வியாபாரம் முடிந்து கடையை பூட்டிவிட்டு அதன் உரிமையாளர் சென்ற பிறகு திடீரென கடையிலிருந்து புகை வரத் தொடங்கி தீப்பிடித்ததில் கடை முழுவதும் எரிய ஆரம்பித்தது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை உடனடியாக அணைத்தனர். மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட KLKS நகரில் வசிக்கும் நைனா முகமது என்பவர் வீட்டில் சட்டவிரோதமாக சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கேரி பேக்குகள் உள்ளிட்ட பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நகராட்சி ஆணையர் ஜீவா சுப்பிரமணியனுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவருடைய வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகள் சுமார் 650 கிலோ மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், கப்புகள், கேரி பேக்குகள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை பிரதிபலிக்கும் விதமாக மகிழா காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் அடுப்பு மூட்டி பகோடா சமைத்து போராட்டத்தின் கவனத்தை ஈர்த்தனர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னேலம் பகுதியைச் சேர்ந்த ராம்கி காயத்ரி தம்பதியினரின் மூத்த மகன் 5 வயது சாய்சரண் அதீத ஜோதிட நம்பிக்கையின் பேரில் தனது மகனை ஹாஸ்டலில் சேர்க்க ராம்கி முடிவு செய்தார். இதனால் தம்பதியினர் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது திடீரென மகன் சாய்சரண் மீது மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதனால் பலத்த காயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளான். தகவல் அறிந்த நன்னிலம் காவல்துறையினர் தந்தை ராம்கியை கைது செய்து மன்னார்குடி சிறையில் அடைத்தனர். அம்பத்தூரில் ஹெராயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இரு வடமாநில வாலிபர்களான ஜஹாங்கீர் மசாதுல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புள்ள ஹெராயின் போதைப்பொருளையும் பறிமுதல் செய்துள்ளனர். நாமக்கல்லில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு குறும்பட ஒளிபரப்பை தொடங்கி வைத்து பேசிய அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 11,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்.